டாக்ஸனாமிக் கேட்டகரிஸ். கிளாசிஃபிகேஷன் இஸ் நாட் ஏ சிங்கிள் ஸ்டெப் ப்ராசஸ் பட் இன்வால்வ்ஸ் ஹையர்கி ஆஃப் ஸ்டெப்ஸ் இன் விச் ஈச் ஸ்டெப் ரெப்ரசன்ஸ் ஏ ரேங்க் ஆர் கேட்டகரி. இப்போ கிளாஸிஃபை பண்ணுறாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குரூப் ஆஃப் சிமிலர் இண்டிவிஜுவல்ஸ்லாம் ஒரு கேட்டகரியில் வைக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அனிமல்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. அனிமல்ஸ்னால் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டெப்பில் இவங்க எல்லாத்தையும் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லிட முடியாது, அதாவது ஹையர்கி ஆஃப் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கீழே சின்னதாக இருக்கும், அதுக்கு மேலே போக 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 பெருசாகிட்டே போகும். எஸ், இதான் ஹையர்கி ஆஃப் ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் விச் ஈச் ஸ்டெப் ரெப்ரசன்ஸ் ஏ ரேங்க் ஆர் கேட்டகரி. ஈச் ஸ்டெப் அப்படின்னா என்னப்பா, இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா ரேங்க். இப்போ புதுசாக ஒரு பேர் வந்திருக்கு, ஒன்றுமே இல்லைப்பா, ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்களா, இப்போ டாக்ஸா அப்படிங்கிறது சயின்டிஃபிக் நேம், சரியா? டாக்ஸா அப்படின்னாலும் ரேங்க் அப்படின்னாலும் அதே மாதிரி கேட்டகரி அப்படின்னாலும் குரூப் அப்படின்னாலும் ஒன்று தான். இதை நோட் பண்ணிக்கோங்க. அதாவது குரூப் ஆஃப் சிமிலர் இண்டிவிஜுவல்ஸ் இருக்காங்களே, அவங்க என்ன சொன்னோம், ஒரே கேட்டகரி, டாகெல்லாம் ஒரு கேட்டகரி, ஹியூமன்ஸ் ஒரு கேட்டகரி சொன்னோமா, அதுக்கு இன்னொரு பேர் தான் ரேங்க், அதுக்கு இன்னொரு பேர் தான் டாக்ஸா, எல்லாமே ஒரே பேர் தான், ஓகேவா? The category is a part of overall taxonomic arrangement. It is called taxonomic category. இப்போ பாருங்கப்பா, taxonomic arrangement இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆகுதா? இது என்ன கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுறது என்ன, ஃபஸ்ட்டு வந்து ஜீனஸ், ஃபஸ்ட்டு வந்து ஸ்பீசிஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஜீனஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபேமிலி இருக்கும், இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போதா? அப்போ இந்ததுக்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி கேட்டகரி கேட்டகரியாக அரேஞ்ச் ஆயிருக்கா, இதுக்கு பேர் taxonomic category அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ஸ் த கேட்டகரி இஸ் அ பார்ட் ஆஃப் த ஓவரால் taxonomic arrangement, so it is called taxonomic category. Okay, and all categories together constitute the taxonomic hierarchy. இது எல்லாத்தையுமே சேர்த்து என்ன பேர்ல சொல்றாங்க அப்படின்னா taxonomic hierarchy அப்படின்னு சொல்லுவாங்க. Each category referred to a unit of classification. In fact, represents a rank and it's commonly termed as taxon. Taxon அப்படிங்கிறது singular form. இப்போ இந்த பேராகிராஃபில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளாசிஃபிகேஷன் வந்து ஒரு சிங்கிள் ஸ்டெப்பில் நடக்காது, இது வந்து ஹையர்கி ஆஃப் ஸ்டெப்ஸ், நிறையா ஸ்டெப்ஸில் வந்து நடக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா ரேங்க் ஆர் கேட்டகரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ சின்ஸ் இந்த டைப் ஆஃப் கேட்டகரியாக அரேஞ்ச் ஆகிருக்கல, இதுக்கு பேர் taxonomic category அப்படின்னு சொல்லிட்டோம். அப்போ ஆல் கேட்டகரி, இது மொத்தத்தில் இருக்கக்கூடிய எல்லா கேட்டகரியும் சேர்ந்து taxonomic hierarchy அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நம்ம என்னென்னு சொன்னோம், ரேங்க் ஆர் கேட்டகரி அப்படின்னு சொன்னோமா, அப்போ ரேங்க் ஆர் கேட்டகரி அப்படிங்கிறது தான் இஸ் அ யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் எது அப்படின்னு கேட்பாங்கப்பா, கேட்டகரி அப்படிங்கிறது தான் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். இன்ஃபேக்ட் ரெப்ரசன்ஸ் எ ரேங்க் அண்ட் இஸ் காமன்லி டேர்ம்ட் அஸ், இதை ரேங்க்னு சொல்லலாம், கேட்டகரின்னு சொல்லலாம். காமனாக இதுக்கு சயின்டிஃபிக் நேம் என்ன, டாக்ஸான். டாக்ஸான் அப்படிங்கிறது சிங்குலர் ஃபார்ம், அதாவது ஒரு சிங்கிள் கேட்டகரியை வந்து டாக்ஸான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இது taxonomic categories and hierarchy can be illustrated by an example. இப்போ இன்செக்ட்ஸ் ஒரு எக்ஸாம்பிளில் சொல்லியிருக்காங்க இந்த taxonomic hierarchyல. இப்போ இன்செக்ட் ரெப்ரசன்ஸ் ஏ குரூப் ஆஃப் ஆர்கானிசம் ஷேரிங் காமன் ஃபீச்சர்ஸ் லைக் 3 pairs ஆஃப் ஜாயின்ட் லெக்ஸ். இன்செக்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பூச்சிகளுக்கும் 3 pairs ஆஃப் ஜாயின்ட் லெக்ஸ் வந்து இருக்கும். இட் மீன்ஸ் இன்செக்ட்ஸ் ஆர் ரெகக்னைசபிள் காங்கிரீட் ஆப்ஜெக்ட்ஸ் விச் கேன் பி கிளாசிஃபைட் அண்டர்ஸ் வேர் கிவன் ஏ ரேங்க் ஆர் கேட்டகரி. அப்போ இன்செக்ட் அப்படிங்கும் போது இப்போ பொதுவாக நம்ம பார்க்குறோம், நிறைய டைப் ஆஃப் பூச்சி இருக்குது. எஸ், மாத் இருக்குது, காக்ரோச் இருக்குது, பட்டர்ஃப்ளை இருக்குது, இந்த மாதிரி நிறைய இன்செக்ட்ஸ் வந்து இருக்குது. எல்லா இன்செக்ட்ஸ்க்கும் 3 pairs ஆஃப் ஜாயின்ட் லெக்ஸ் இருக்குது. அப்போ இது எல்லாமே ஈஸியாக நம்ம ஒரு ரேங்க், ஒரு கேட்டகரிக்குள்ளே கொண்டு வந்துடலாம். கேன் யூ நேம் அதர் சச் குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ்? ரிமெம்பர் குரூப்ஸ் ரெப்ரசன்ட் கேட்டகரி. அதை தான் சொல்கிறாங்க, நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, குரூப் அப்படின்னா என்ன, குரூப் அப்படிங்கிறது கேட்டகரி, கேட்டகரினா என்ன, டாக்ஸா, டாக்ஸானா என்ன, ரேங்க், எல்லாமே ஒன்று தான், ஓகேவா? கேட்டகரி ஃபர்தர் டினோட்ஸ் த ரேங்க், ஓகேவா? ஈச் ரேங்க் ஆர் டாக்ஸான் இன்ஃபேக்ட் ரெப்ரசன்ஸ் ஏ யூனிட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். இப்போ தான் நம்ம படித்தோம், ஒவ்வொரு ரேங்க் ஆர் ஒவ்வொரு கேட்டகரியும் யூனிட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன். தீஸ் taxonomic groups ஆர் கேட்டகரிஸ் ஆர் டிஸ்டின்ட் பயாலாஜிக்கல் என்டைட்டிஸ் அண்ட் நாட் மியர்லி மார்ஃபாலஜிக்கல் அக்ரிகேட்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா taxonomical studies of all known organism have led to the development of common categories. எல்லா இப்போ நம்ம இதுநாள் வரைக்கும் நம்மளுக்கு தெரிஞ்ச ஆர்கானிசம்ஸ்லாம் வந்து ஒன்றா கேட்டகரை பண்ணுறாங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிங்டம், ஃபைலம் ஆர் டிவிஷன். ஃபைலம் அப்படிங்கிறது அனிமல்ஸ்க்கு, டிவிஷன் அப்படிங்கிறது பிளான்ஸ்க்கு. கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ் அண்ட் ஸ்பீசிஸ், இதுதான் வந்து taxonomical categories. ஓகே, ஆல் ஆர்கானிசம் இன்க்ளூடிங் தோஸ் இன் பிளான்ட் அண்ட் அனிமல் கிங்டம் ஹாவ் ஸ்பீசிஸ் ஆஃப் த லோவஸ்ட் கேட்டகரி. அதாவது என்ன சொல்கிறாங்க, இப்போ பிளான்ட் கிங்டமாக இருந்தாலும் சரி, அனிமல் கிங்டமாக இருந்தாலும் சரி, ஸ்பீசிஸ் தான் லோவர் கேட்டகரி. ஸ்பீசிஸ், அதுக்கு மேலே ஜீனஸ், ஓகே, அதுக்கு மேலே ஃபேமிலி, எஸ், அதுக்கு மேலே ஆர்டர், எஸ், அதுக்கு மேலே வந்து கிளாஸ்,
அதுக்கு மேலே வந்து கிளாஸ், அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலம் ஆர் டிவிஷன், அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா. அப்போது எல்லா டாக்ஸனாமிக்கல் கேட்டகரிஸ்லையும் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது தான் லோவஸ்ட் கேட்டகரி. நவு த கொஷின் யூ மே ஆஸ்க் இஸ் ஹவு டு பிளேஸ் அன் ஆர்கானிசம் இன் வேரியஸ் கேட்டகரி. எப்படி ஒரு ஆர்கானிசம்ஸை வந்து ஸ்பீசிஸில் போடுறதா, ஜீனஸில் போடுறதா, ஃபேமிலியில் போடுறதா அப்படிங்கிற நம்மளுக்கு கொஷின் எழும். த பேசிக் ரெக்குயர்மெண்ட் இஸ் த நாலேஜ் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் இண்டிவிஜுவல் ஆர் குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ். அதுக்கு நமக்கு பேசிக்காக நாலேஜ் வந்து தெரிஞ்சிருக்கணும், அது என்ன கிளாசிஃபிகேஷனில் நம்ம போடுறதுக்குன்னு. This helps in identifying similarities and dissimilarities among the individuals of the same kind of organism as well as the other kind of organism. Okay, similarities and dissimilarities among the individuals of the same kind of organisms as well as the other kind of organisms. Okay. இப்போ பாருங்கப்பா, ஆல் டாக்ஸ்னாமிக் கேட்டகரிஸில் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது தான் லோவஸ்ட் கேட்டகரியாக இருக்கும். ஓகே, இப்போ ஆர்கானிசம்ஸில் எப்படி எந்த கேட்டகரியில் வைக்கிறது, ஸ்பீசிஸில் வைக்கிறதா, ஜீனஸில், ஃபேமிலியிலையா அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதுக்கு நம்மளுக்கு பேசிக்காக அதோட நாலேஜ் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அந்த பர்டிகுலர் ஆர்கானிசம்ஸ்க்கு. அதாவது ஒரு ஆர்கானிசம்ஸ்க்கும் இன்னொரு ஆர்கானிசம்ஸ்க்குமான சிமிலாரிட்டிஸ், டிசிமிலாரிட்டிஸ் அண்ட் த சேம் கைண்ட் ஆஃப் ஆர்கானிசம் அஸ் வெல் அஸ் த அதர் கைண்ட் ஆஃப் ஆர்கானிசம்ஸ்க்கு நம்ம தெரிஞ்சிருந்தால் தான் அந்த ஆர்கானிசமை ஒரு பர்டிகுலர் கேட்டகரியில் போட முடியும். ஃபார் நெக்ஸ்ட் ஸ்பீசிஸ் இப்போ டாக்ஸனாமிக் ஸ்டடிஸ் கன்சிடர் எ குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல் ஆர்கானிசம் வித் ஃபண்டமெண்டல் சிமிலாரிட்டிஸ் அஸ் ஏ ஸ்பீசிஸ். ஸ்பீசிஸ் அப்படின்னா என்ன, ஃபண்டமெண்டல் அதாவது பேசிக்காக எல்லாமே சிமிலராக இருக்கும், அதை தான் நம்ம ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஹியூமன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. எஸ் ஓகே, ஹியூமன்ஸ்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்க. ரைஸ், அரிசியில் நிறையா வெரைட்டி இருக்கலாம், அந்த ஷேப்பு அந்த வயலில் விளையும், கார்போஹைட்ரேட் ரிச்சாக இருக்கும், இதுதான் ஸ்பீசிஸ் அப்படிங்கிறது. ஒன் ஷுட் பி ஏபிள் டு டிஸ்டிங்னைஸ் ஒன் ஸ்பீசிஸ் ஃப்ரம் த அதர் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ் பேஸ்ட் ஆன் த டிஸ்டிங் மார்ஃபாலஜிக்கல் டிஃப்ரென்சஸ். இப்போ ஸ்பீசிஸ்க்கும் இன்னொரு ஸ்பீசிஸ்க்கும் எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்ட் ஆன் டிஸ்டிங் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன சொன்னேன், ரைஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்பீசிஸ் அப்படின்னு சொன்னேன். ரைஸுங்கிறது ஒயிட் கலரில் இருக்கும், வயலில் வந்து விளையும் அப்படின்ட்டு. இப்போ இதோட க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ் என்ன, வீட். வீட்டுக்கும் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன, வீட்டுங்கிறது கோதுமை இந்த மாதிரி இருக்கும். எஸ், அரிசிங்கிறது இந்த மாதிரி இருக்கும், வீட்டுங்கிறது கோதுமை. அப்போ ஒரு ஸ்பீசிஸ்க்கும் இன்னொரு ஸ்பீசிஸ்க்கும் எப்படி டிஃப்ரென்ஷியேட் டிஸ்டிங்னைட் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பை மார்ஃபாலஜிக்கல் டிஃப்ரென்சஸ். ஆமாம், இதுவும் வயலில் தான் விளையும், அரிசி கோதுமையும் வயலில் தான் விளையும், பட் மார்ஃபாலஜியாக டிஃப்ரென்ஸாக இருக்குல்ல அதுதான். லெட்டஸ்ட் கன்சிடர். அவங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, என்சிஆர்டியில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக படிச்சுக்கோங்க. மேஞ்சிஃபரா இண்டிகா அப்படிங்கிறது என்னப்பா, மேங்கோ. சொலானம் டியூபரோசம் அப்படிங்கிறது பொட்டேட்டோ. பேந்த்ரோ லியோ அப்படிங்கிறது லயன். இது மூணும் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்பீசிஸ். ஓகே, ஆல் த த்ரீ நேம்ஸ் இண்டிகா, இந்த மூணு பேர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா பேர்லேயே வந்து லாஸ்ட்டில் இருக்கிறதுல, அதாவது இண்டிகா, அதுக்கப்புறம் டியூபரோசம், பேர்லேயே லாஸ்ட்டில் இருக்குல்ல இண்டிகா, டியூபரோசம் அண்ட் லியோ, இந்த மூணும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் எபித்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒயில் த ஃபஸ்ட் வேர்ட்ஸ் அதாவது மேஞ்சிஃபரா, ஃபர்ஸ்ட் வேர்ட்ஸ் அதாவது மேஞ்சிஃபரா, சொலானம், பேந்த்ரா இதெல்லாம் வந்து ஜீனஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜெனிரா, அண்ட் ரெப்ரசன்ஸ் த அனதர் ஹையர் லெவல் ஆஃப் டாக்ஸான் ஆர் கேட்டகரி. ஈச் ஜீனஸ் மே ஹாவ் ஆர் மோர் தென் ஒன் ஸ்பெசிஃபிக் எபித்தட் ரெப்ரசன்ட் டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம். ஒவ்வொரு ஜீனஸ் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஜீனஸ் வந்து ஒன்றா இருக்கும், அதில் நிறையா வந்து ஸ்பீசிஸ் இருக்கலாம்ப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு சொல்கிறாங்க பாருங்கள், பேந்த்ரா ஹதர் ஸ்பெசிஃபிக் எபித்தட் கால்டு டைகரஸ். அண்ட் இப்போ நம்ம என்ன சொன்னோம், சயின்டிஃபிக் நேமில் லாஸ்டில் உள்ளதான் ஸ்பீசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ஸ்பீசிஸ் இன்னொரு க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸோட மார்ஃபாலஜிக்கலாக நம்மளுக்கு வந்து டிஸ்டிங் பண்ண தெரியும், மார்ஃபாலஜிக்கலாக வந்து டிஃப்ரெண்ட்டாக நம்மளுக்கு இருக்கும். அதே மாதிரி ஒரு ஜீனஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேந்த்ரா அப்படிங்கிறது ஒரு ஜீனஸ், இதில் பேந்த்ரா லியோ இருக்குது, பேந்த்ரா டைகரஸ் வந்து இருக்குது. அப்போ ஜீனஸில் வந்து நிறையா ஸ்பீசிஸ் வந்து இருக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சொலானம், சொலானம் நைக்ரம் அண்ட் சொலானம் மெலாஞ்சினா. இப்போ சொலானம் நைக்ரம் அப்படிங்கிறது மணத்தக்காளிப்பா, சொலானம் மெலாஞ்சினா அப்படிங்கிறது பிரிஞ்சால் அதாவது கத்திரிக்காய். இப்போ நைக்ரம்ங்கிறது ஒரு ஸ்பீசிஸ் மணத்தக்காளி, மெலாஞ்சினா அப்படிங்கிறது கத்திரிக்காய் ஒரு ஸ்பீசிஸ், ஆனால் இது ரெண்டுக்குமான ஜீனஸ் ஒன்று தான் சொலானம், அதை தான் சொல்கிறாங்க. ஹியூமன் பீயிங்ஸ் பிலாங் டு த ஸ்பீசிஸ் ஹோமோ செப்பியன்ஸ். ஹியூமன் பீயிங்ஸ் நம்ம எப்படி எழுதுவோம், ஹோமோ செப்பியன்ஸ். இதில் செப்பியன்ஸ் அப்படிங்கிறது ஸ்பீசிஸ்பா, விச் இஸ் குரூப்டு இந்த ஜீனஸ், ஜீனஸ் எது ஹோமோ. த சயின்டிஃபிக் நேம் தஸ் ஃபார் ஹியூமன் பீயிங் இஸ் ரிட்டன் அஸ் ஹியூமன் பீயிங்னுடைய சயின்டிஃபிக் நேம் நமக்கு தெரியும், ஹோமோ செப்பியன்ஸ். ஓகேவா?
கேட்டகரி. அடுத்த டாக்ஸா பார்த்தீங்கன்னா ஜீனஸ். ஜீனஸ் கம்ப்ரைசஸ் எ குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஸ்பீசிஸ் விச் ஆர் மோர் கேரக்டர்ஸ் இன் காமன் இன் கம்பேரிசன் டு ஸ்பீசிஸ் ஆஃப் அதர் ஜெனிரா. வி கேன் சே தட் ஜெனிரா ஆர் அக்ரிகேட்ஸ் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ். அதாவது இப்போ பாருங்கள், க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ்லாம் ஒன்றா சேர்ந்து ஜீனஸில் வந்து இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பொட்டேட்டோ அண்ட் பிரிஞ்சால் ஆர் டூ டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ். இப்போ ஸ்பீசிஸில் பாருங்கள், பொட்டேட்டோவும் ஒரு ஸ்பீசிஸ், பிரிஞ்சாலும் ஒரு ஸ்பீசிஸ். ஆனால் இவங்க ரெண்டு பேரும் ஒரே ஜெனிராவில் வருவாங்க. எதுனா சொலானம், பட் பிலாங்ஸ் டு த சொலானம். சொலானம் டியூபரோசம் அண்ட் சொலானம் மெலாஞ்சினா. ஓகே, அப்போ சொலானம் அப்படிங்கிற ஜீனஸில் பொட்டேட்டோவும் இருக்குது, பிரிஞ்சாலும் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்ரா. பேண்ட்ரா அப்படிங்கிறது ஜீனஸ். இதில் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ் யார், லியோங்கிற ஒரு ஸ்பீசிஸ், பேட்ரஸ், டைக்ரஸ். இது மூணும் பார்த்தீங்கன்னா பேண்ட்ரா அப்படிங்கிறதுல இருப்பாங்க. இப்போ பேண்ட்ரா அப்படிங்கிற ஜீனஸில் என்னென்ன ஸ்பீசிஸ் வராங்க பாருங்கள், டைக்ரஸ், லியோ, பேட்ரஸ். இவங்க எல்லாம் வந்து க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ்லாம் ஒன்றா சேர்ந்து ஜீனஸில் இருக்காங்க. வித் செவரல் காமன் ஃபீச்சர்ஸ் ஆல் ஆர் ஆல் ஸ்பீசிஸ் ஆஃப் ஜீனஸ் பேண்ட்ரா. திஸ் ஜீனஸ் டிஃபர்ஸ் ஃப்ரம் அனதர் ஜீனஸ் ஃபெலிஸ் விச் இன்க்ளூட்ஸ் கேட்ஸ். பேண்ட்ரா அப்படிங்கிற ஜீனஸில் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ்லாம் வந்து இருக்காங்களா, டைகரிஸ், லியோ, பார்டஸ்ங்கிறது. ஆனால் எதை வந்து சேர்க்கலை பாருங்கள், கேட்டை. கேட் வந்து தனி ஜீனஸில் வச்சுட்டாங்க ஃபெலிஸ். இதை ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா, ஃபெலிஸ் அப்படிங்கிற ஜெனிரா கேட் அப்படிங்கிற ஸ்பீசிஸை வச்சுருக்கு. இதை ஞாபகமாக வச்சுக்கோங்க. இப்போ கேட் எடுத்துக்கோங்க, டைகர் அண்ட் லெப்பர்ட். இதெல்லாம் நம்ம சூப்பர் விஷயலேருந்து பார்க்கும்போது அது மூஞ்சிக்கு முன்னாடி முடி இருக்கும். அப்போ கேட்டு, புலி, டைகர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மோரோவர் வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து தனி ஜீனஸ். கேட்டை வந்து ஃபெலிஸ் அப்படிங்கிற ஜீனஸ்லையும், லியோ, டைக்ரஸ், பேட்ரஸ் பார்த்தீங்கன்னா பேண்ட்ரா அப்படிங்கிற ஜீனஸ்லையும் வச்சுட்டாங்க. அது ஃபேமிலி. ஃபேமிலினா என்ன, குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஜெனிரா. அதாவது குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஸ்பீசிஸ் தான் வந்து ஜீனஸில் வச்சாங்க. குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஜீனஸ்லாம் வந்து ஃபேமிலியில் வைக்கிறாங்க. அப்போ ஃபேமிலிஸ் ஆர் கேட்டகரைஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் போத் வெஜிடேட்டிவ் அண்ட் த ரீப்ரொடக்டிவ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த பிளான்ட் ஸ்பீசிஸ். அதாவது வெஜிடேட்டிவ் கேரக்டர்னா என்னப்பா, அதோட ரூட்டு, ஸ்டெம், லீஃப். ரீப்ரொடக்டிவ் கேரக்டர்ஸ்னா என்னப்பா, ஃப்ளாரு, சீடு. ஓகே, இதெல்லாம் வந்து சிமிலராக இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் ஒரே ஃபேமிலியில் வைக்கிறாங்க. அமாங் பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன எக்ஸாம்பிள் சொல்கிறாங்கன்னா, த்ரீ டிஃப்ரெண்ட் ஜெனிரா, மூணு ஜெனிராவும் ஒன்றா சேர்ந்து ஒரே ஃபேமிலியில் வர்றாங்க. இது சொலானம், பெட்டூனியா அண்ட் த டாட்ரா. எஸ், சொலானம் பெட்டூனியா டாட்ரா அப்படிங்கிற மூணு ஜீனஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஃபேமிலியில் வர்றாங்க, சொலானேசியே அப்படிங்கிற ஃபேமிலியில் வர்றாங்க. ஓகே, சொலானேசியே நோட் பண்ணிக்கோங்கப்பா. என்சிஆர்டி எக்ஸாம்பிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சொலானம், பெட்டூனியா, டாட்ரா அப்படிங்கிற மூணு ஜீனஸை சொலானேசியே ஃபேமிலியில் வச்சுட்டாங்க. அனிமல்ஸை பொறுத்த வரைக்கும் பேந்த்ரா அப்படிங்கிறது என்ன, லயன், டைகர், லெப்பர்ட் இருக்கும். இஸ் புட் அலாங் வித் த ஜீனஸ் ஃபெலிஸ். ஃபெலிஸுங்கிறது தனி ஜீனஸ் சொன்னோம்ல, இது ரெண்டும் சேர்ந்து ஃபெலிடியே அப்படிங்கிற ஃபேமிலியில் வச்சுட்டாங்க. அப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன, இங்கே பார்த்தா ஜீனஸ் பேந்த்ரா, அதுக்கப்புறம் ஃபெலிஸ் அப்படிங்கிற ரெண்டு ஜீனஸையும் தூக்கி என்ன ஃபேமிலியில் வச்சுட்டாங்க, ஃபெலிடியே அப்படிங்கிற ஃபேமிலியில் வச்சுட்டாங்க. அதாவது குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஜீனஸ்லாம் ஒன்றா சேர்ந்து ஃபேமிலி. ஃபார் எக்ஸாம்பிள், அனிமல்ஸை பொறுத்த வரைக்கும் பேந்த்ரா அண்ட் ஃபெலிஸ் அப்படிங்கிற ரெண்டு ஜீனஸ் பார்த்தீங்கன்னா ஃபெலிடியே அப்படிங்கிற ஃபேமிலியிலையும், அதே மாதிரி சொலானம், பெட்டூனியா, டாட்ரா அப்படிங்கிற மூணு ஜீனஸ் பார்த்தீங்கன்னா சொலானேசியே அப்படிங்கிற ஃபேமிலியிலையும் வச்சுட்டாங்க. சிமிலர்லி, இஃப் யூ அப்சர்வ் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் எ கேட் அண்ட் த டாக், யூ வில் ஃபைண்ட் சம் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் அஸ் வெல். தே ஆர் செப்பரேட்டட் இன்டூ டூ டிஃப்ரெண்ட் ஃபேமிலிஸ். அதே மாதிரி இப்போ கேட்டுக்கும் டாகுக்கும் எடுத்துக்கோங்க. கேட்டும் டாகும் என்ன, ரெண்டுமே மேமல்ஸ் தான். அதே மாதிரி ரெண்டுக்குமே வந்து நாலு கால் இருக்குது, வால் இருக்குது. எஸ், ஒரு சிமிலாரிட்டிஸும் இருக்குது, டிசிமிலாரிட்டிஸும் இருக்குது. ஆனால் இது ரெண்டையும் தனித்தனி ஃபேமிலியில் வச்சுட்டாங்க. எப்படி, ஃபெலிடியேங்கிற ஃபேமிலியில் கேட்டையும், கெனிடியே அப்படிங்கிற ஃபேமிலியில் டாகையும் வச்சுட்டாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்கப்பா. அதாவது கெனிடியே அப்படிங்கிற ஃபேமிலியில் டாகை வந்து வச்சுட்டாங்கப்பா. நெக்ஸ்ட்டு வந்து ஆர்டர்ப்பா. யூ ஹாவ் சீன் எர்லியர் தட் கேட்டகரிஸ் லைக் ஸ்பீசிஸ்லேயோ, ஜீனியஸ்லேயோ, ஃபேமிலிஸ்லேயோ பார்த்தீங்கன்னா மோர் நம்பர் ஆஃப் சிமிலர் கேரக்டர்ஸ் வந்து இருக்கும். ஜென்ரலி ஆர்டர் அண்ட் அதர் ஹையர் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா, ஆர்டர் அண்ட் அதர் ஹையர் கேட்டகரியை போக போக சிமிலாரிட்டிஸ் வந்து குறையும்ப்பா. ஆர்டர் பீங் எ ஹையர் கேட்டகரி இஸ் த அசம்பிளன்ஸ் ஆஃப் ஃபேமிலி. ஸ்பீசிஸ்லேயோ, ஜீனியஸ்லேயும் அண்ட் ஃபேமிலியிலையும் பார்த்தீங்கன்னா மோர் நம்பர் ஆஃப் சிமிலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்தது. பட் ஆர்டர் அதுக்கு மேலே உள்ள கேட்டகரியில் பார்த்தீங்க அப்படின்னா சிமிலாரிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மியாயிட்டே போகும்ப்பா.
the similar characters are less in number as compared to the different genera included in a family. Plant families like என்னென்ன plant family எல்லாம் வந்து ஒரு ஆர்டரில் வச்சுருக்காங்கன்னா கன்வல்யூசியே, சொலானேசியா ஆர் இன்க்ளூடட் இன் த ஆர்டர் பாலிமோனியல்ஸ், மெயின்லி பேஸ்ட் ஆன் த ஃப்ளாரல் கேரக்டர்ஸ். த அனிமல் ஆர்டர் கார்னிவர் இன்க்ளூட்ஸ் ஃபேமிலி லைக் ஃபெலிடியே அண்ட் த கனிடியே. இப்போ என்னென்ன ஃபேமிலி, ஃபார் எக்ஸாம்பிள் அனிமல்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபெலிடியே அப்படிங்கிறது கேட், ஃபெலிடியே அப்படிங்கிறது பேண்ட்ரா அண்ட் கேட் ஃபேமிலி, கெனிடியே அப்படிங்கிறது டாக் ஃபேமிலி. இது ரெண்டையும் சேர்த்து என்ன ஆர்டரில் வச்சுருக்காங்க அப்படின்னா கார்னிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா, கார்னிவர் அப்படிங்கிற ஆர்டரில் வச்சுருக்காங்க. அதே மாதிரி பிளான்ட்டில் பொறுத்த வரைக்கும் கன்வல்யூசியே அண்ட் சொலானேசியே, இந்த ரெண்டு ஃபேமிலி பார்த்தீங்கன்னா பாலிமோனியல்ஸ் அப்படிங்கிற ஆர்டரில் வச்சுருக்காங்க. என்சிஆர்டி எக்ஸாம்பிள்ஸ் வந்து படிச்சுக்கோங்கப்பா. பாலிமோனியல்ஸ் அதாவது என்ன ஃபேமிலி, கன்வல்யூசியே இந்த இங்கே இருக்குப்பா, அதாவது கன்வல்யூசியே அந்த சொலானேசியே ரெண்டு ஃபேமிலியும் சேர்த்து பாலிமோனியல்ஸ் அப்படிங்கிற ஆர்டர்லேயும், ஃபெலிடியே அந்த கெனிடியே ரெண்டு ஃபேமிலியும் சேர்த்து கார்னிவர்ஸ் அப்படிங்கிற ஆர்டர்லேயும் வைக்கிறாங்க. அதாவது குரூப் ஆஃப் சிமிலர் கேரக்டர்ஸ் வந்து கம்மியாக இருக்கும் கம்பேர்ட் டு த ஃபேமிலி ஜீனஸ் அண்ட் த ஸ்பீசிஸ். ஓகேனா கிளாஸ் திஸ் கேட்டகரி இன்க்ளூட்ஸ் ரிலேட்டட் ஆர்டர்ஸ், அதாவது ரிலேட்டட் ஆர்டரில் தான் சேர்த்து கிளாஸாக வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டர் ப்ரைமேட்டா கம்ப்ரைசிங் மங்கி, கொரிலா அண்ட் த ஜிம்பான் இஸ் பிளேஸ்ட் இன் கிளாஸ் மெமிலியா அலாங் வித் த ஆர்டர் கார்னிவோரா தட் இன்க்ளூட்ஸ் அனிமல்ஸ் லைக் டைகர், கேட், டாக். கிளாஸ் மெமிலியா ஹாஸ் அதர் ஆர்டர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிளாஸ்பா, திஸ் கேட்டகரி இன்க்ளூட்ஸ் ரிலேட்டட் ஆர்டர்ஸ், ரிலேட்டட் ஆர்டர்ஸ்லாம் தூக்கி ஒரு கிளாஸில் வந்து போடுறாங்க. என்ன ஆர்டரை தூக்கி கிளாஸில் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைமேட்டா அப்படிங்கிற ஒரு ஆர்டர்ப்பா. ப்ரைமேட்டா ஆர்டரில் என்னென்ன வருவாங்கன்னா மங்கி, கொரிலா, சிம்பான் வந்து வருவாங்க. இவங்க எல்லாம் தூக்கி மெமிலியா அப்படிங்கிற கிளாஸில் போட்டாங்க. அதே மாதிரி கார்னிவர்ஸ் அப்படிங்கிற ஆர்டரில் யார் யார் வருவாங்க, டைகர், கேட்டு, டாக் இதெல்லாம் இருக்கும், இவங்களையும் தூக்கி மெமிலியா அப்படிங்கிற கிளாஸில் வந்து போட்டாங்கப்பா. இது எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், படிச்சுக்கோங்க. ஃபைலம் அப்ரைசிங் அனிமல்ஸ் லைக் என்னென்ன வந்து ஃபைலம் சேர்ந்துருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷஸ், ஆம்பிபியன்ஸ், ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ் அலாங் வித் மேமல்ஸ் கன்ஸ்டியூட் த நெக்ஸ்ட் ஹையர் கேட்டகரி கால் ஃபைலம். ஆல் தீஸ் இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி வந்து ஒரு ஃபைலமில் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காமன் ஃபீச்சர்ஸ் லைக் ப்ரெசன்ஸ் ஆஃப் நோட்டோகார்ட் அண்ட் டார்சல் ஹாலோ நியூரல் சிஸ்டம் ஆர் இன்க்ளூடட் இன் த ஃபைலம் காடேட்டா. இப்போ காடேட்டா அப்படிங்கிற ஃபைலமில் எதை வைக்கிறாங்க அப்படின்னா டார்சல் ஹோலோ நியூரல் சிஸ்டம், அதாவது நியூரல் சிஸ்டமோ நோட்டோகார்டோ இருந்துச்சு அப்படின்னா அவங்களாம் காடேட்டா அப்படிங்கிற ஃபைலமில் வச்சுறாங்க. இன்கேஸ் ஆஃப் பிளான்ஸாக இருந்துச்சுன்னா கிளாஸஸ் வித் ஃபியூ சிமிலர் கேரக்டர்ஸ் அசைன் டு த ஹையர் கேட்டகரி கால் டைவிஷன். இப்போ பிளான்ஸாக இருந்தது அப்படின்னா ரொம்ப கம்மியான சிமிலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்தாலும் அதை வந்து டிவிஷன் அப்படிங்கிற லெவலில் வைக்கிறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிங்டம். கிங்டம்னா என்னப்பா, எல்லா அனிமல்ஸ் இப்போ நம்ம படித்தோம்ல ஸ்பீசிஸ் ஜீனஸ் ஃபேமிலி ஆர்டர் கிளாஸ் ஃபைலம் அப்படின்ட்டு, இது எல்லாத்தையும் தூக்கி அனிமல்ஸ் அப்படின்னு போட்டுருவாங்க. இதில் பிளான்ஸ் இருந்ததுன்னா பிளான்ஸில் போட்டுருவாங்க. இதுதான் பிளான் கிங்டம், அனிமல் கிங்டம் அப்படிங்கிறது. இப்போ பாருங்கள் கிங்டம், ஆல் அனிமல்ஸ் பிலாங் டு த வேரியஸ் ஃபைலா ஆர் அசைன் டு த ஹையஸ்ட் கேட்டகரி கால் த கிங்டம் அனிமேலியா. எல்லா அனிமல்ஸையும் தூக்கி ஒரு கேட்டகரியில், எல்லா அனிமல்ஸையும் தூக்கி ஹையஸ்ட் கேட்டகரியில் வந்து போடுறாங்க, அதுதான் கிங்டம் அனிமேலியா. இந்த கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் ஆஃப் அனிமல்ஸ் த கிங்டம் பிளான்டே அந்த அதர் and as distinct and comprises all plants from various divisions. Ella plants yum seithu kingdom plantae abingiradala potranga. Henceforth we will refer to these two groups as animal and the plant kingdom. Appa id rendiyum nama eppadi padikka porom appadina plant kingdom animal kingdom appadiyanpa id padipom. Okay, the taxonomic categories from in the taxonomic category from species to kingdom have been shown in ascending order ஸ்டார்டிங் வித் த ஸ்பீசிஸ் ஃபிகரில் வந்து சொல்லியிருக்காங்கப்பா. தீஸ் ஆர் ப்ராட் கேட்டகரிஸ், ஹவர் டாக்ஸ்னாமிஸ் ஹவ் ஆல்சோ பி டெவலப் சப் கேட்டகரிஸ் இன் திஸ் ஹையார்கி டு ஃபெசிலிட்டேட் மோர் சவுண்ட் அண்ட் சயின்டிஃபிக் பிளேஸ்மெண்ட் ஆஃப் வேரியஸ் டாக்ஸா. அதாவது லுக் அட் த ஹையார்கி இன் ஃபிகர் 1.1, கேன் யூ ரீகால் த பேசிஸ் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட், சே ஃபார் எக்ஸாம்பிள் அஸ் வி கோ ஹையர் ஃப்ரம் ஸ்பீசிஸ் டு கிங்டம் த நம்பர் ஆஃப் காமன் கேரக்டரிஸ்டிக் கோஸ் ஆன் டிக்ரீசிங், லோவர் த டாக்ஸா மோர் த கேரக்டரிஸ்டிக் தட் த மெம்பர்ஸ் வித் இன் த டாக்ஸா ஷேர், ஹையர் த கேட்டகரி கிரேட்டர் இஸ் த difficulty of determining the relationship of two other taxa at the same level, hence the problem of classification becomes more complex. ஓகே, இதான்ப்பா டாக்ஸ்னாமிக்கல் ஹையார்கி அப்படிங்கிறது. இந்த ஹையார்கியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்பீசிஸ் இருக்கும், அடுத்து ஜீனஸ், அடுத்து ஃபேமிலி, நெக்ஸ்ட் ஆர்டர், கிளாஸ், ஃபைலம் ஆர் டிவிஷன். ஃபைலம் அப்படிங்கிறது அனிமல்ஸ்லையும், டிவிஷன்ஸ் அப்படிங்கிறது பிளான்ட்ஸ்லையும் சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து கிங்டம். இந்த இதில் பார்த்தீங்க அப்படின்னா
ஸ்பீசிஸில் தான் மோர் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து காமனாக இருக்கும். ஓகே, அடுத்து போக போக பார்த்தீங்கன்னா அதோட காமன் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். டாப்பில் பார்த்தீங்கன்னா வெரி லெஸ் அமௌண்ட் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸை வச்சு தான் கிங்டமே வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ குரூப் ஆஃப் சிமிலர் ஸ்பீசிஸ்லாம் ஜீனஸில் இருக்கும், குரூப் ஆஃப் சிமிலர் ஜீனஸ்லாம் சேர்ந்து ஃபேமிலியில் இருக்கும், குரூப் ஆஃப் சிமிலர் ஃபேமிலியெலாம் சேர்ந்து ஆர்டரில் இருக்கும், குரூப் ஆஃப் சிமிலர் வந்து கிளாஸில் இருக்கும். இப்போ ஒவ்வொரு ஹையார்கி ஸ்டெப்ஸ் போக போக நமக்கு சிமிலாரிட்டிஸ் வந்து கம்மியாயிட்டே இருக்கும்னு சொல்கிறாங்கப்பா. ஓகே.